வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பட்டாணி குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சூடான சாதத்துல விட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த குழம்பு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு கப் காஞ்ச பட்டாணிய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பட்டாணி வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மிக்சி ஜார்ல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. சிம்லையே 4 நிமிஷம் வெந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம சிம்லையே 4 நிமிஷம் வேக வச்சதுனால பட்டாணி கரெக்டாக வெந்திருக்கு. இதையே நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டீங்கன்னா பட்டாணி குழஞ்சு போய் அதன் மேலே உள்ள தோல்லாம் கழண்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் விசில் விட்டு வேக வச்சிங்கனாலும் பட்டாணி குழஞ்சு போய் மேலே உள்ள தோல்லாம் கழண்டு வந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி 10-12 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி விழுது மசாலா தூள் எல்லாத்துடைய பச்சை வாசனையும் போகும். 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவு வத்தி வந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இதில் வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடையே சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பட்டாணி மசாலாவோட சேர்ந்து 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க மட்டன் குழம்பு சுவையில் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.